ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டல் ஃபியூச்சர் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்களை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி நம்ம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள். சரிங்களா, முதல்ல பாருங்கள் கொடைக்கானல் ஊட்டி எங்க இருக்கு, தமிழ்நாடு. ஸோ இதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் தேவையில்லை, நீங்க ஈஸியா படிச்சிடலாம், எழுதிடலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம டைரக்டா அடுத்ததுக்கு போயிடலாம். நைனிடால் வந்து எங்க இருக்கு, உத்தரகாண்ட்ல இருக்கு. சரிங்களா, சரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நைனிடால் அப்படின்னா நைனி அப்படின்ட்டு இருக்கலாம், என்ன சொல்லுவாங்க, சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டே இருக்காரா, ஏன்டா டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, நைனி நைன் இப்ப ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ நை நைன்னு பேசினா உத்தரம் கோவம் வந்துடும் நம்மளுக்கு, சரிங்களா, உத்தரகாண்ட் செம்ம காண்ட் ஆயிடுவோம் அப்படிங்கறனால நைனினால்னா உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். நை நைன்னு பேசினா காண்ட் ஆயிடுவோம், இன்னும் உத்தரம் ஆயிரும், உத்தரம் ரொம்ப உக்ரம் ஆயிடுவோம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா. ஸோ நைனிடால்னா உத்தரகாண்ட், ஈஸியான ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க டார்ஜிலிங் மேற்கு வங்காளம். சரிங்களா, டார்ஜிலிங் வந்து எங்க இருக்கு, மேற்கு வங்காளத்துல இருக்கு. சரிங்களா, சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டார்ஜிலிங்க டார்ச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சோ ரொம்ப டார்ச்சர் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பொங்கி எழுந்துருவோம். சரிங்களா, சோ பொங்கி எழுதுன்னா எங்க பொங்கி எழுவோம், கடல், கடல் வந்து பொங்கி எழுந்துரும், வங்க கடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வருது இல்லைங்களா. சோ அந்த வங்க கடல் வந்து பொங்கி எழுந்துரும், ரொம்ப டார்ச்சர் பண்ணா நம்ம வந்து கடல் மாதிரி பொங்கி எழுந்துருவோம் அப்படிங்கறத வச்சு நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். இது வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, ஸ்ரீநகர்னா ஜம்மு காஷ்மீர் தான், ஸோ அதனுடைய தலைநகரம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தீவிரவாத பிரச்சனை எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம டைரெக்டாக அடுத்ததுக்கு போயிடலாம். ஷில்லாங் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷில்லாங் ஷில் அப்படின்னு ஜில்லுன்னு இருக்குது, ஜில்லுன்னு இருக்குன்னு என்ன பண்ணணும், மேகம் வரணும், மழை பெய்யணும், அப்போ தானே ஜில்லுன்னு இருக்கும் அந்த ஸ்பிளேஸு. ஸோ மேகாலயா, மேகம் இருந்தா நல்லா ஜில்லுன்னு இருக்கும், ஷில்லாங் மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜில்லுன்னு இருந்தா மேகம் இருந்தா தான் ஜில்லுன்னு அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து சிம்லா வந்து இமாச்சல பிரதேசம். சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இமாச்சலம் இமாச்சல மலை பிரதேசம், இமாச்சல பிரதேசம்னாவே மலை பிரதேசம். சரிங்களா, ஸோ சிம்பன்சி எல்லாம் எங்க இருக்கும், மலை பிரதேச காடுகள்ல, மலை காடுகள்ல தான் சிம்பன்சிஸ் வந்து அதிகமா இருக்கும், ஏன்னா வந்து அதற்கு தேவையான மூங்கில்ஸ் இந்த மாதிரி உணவுகள்லாம் அதுக்கு வந்து அங்கதான் நிறைய கிடைக்கும். சரிங்களா, ஸோ சிம்லானா மலை பிரதேசம், ஸோ இமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து பாருங்க மூணாறு கேரளா. சரிங்களா, எல்லாருக்கும் தமிழகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் மூணார் வந்து கேரளால தான் இருக்கு, அருமையான டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் தேவையில்லை, பட் வந்து சிம்பிளான ஞாபகம் வச்சுக்க, மூன்று ஆறுகள், நிறைய ஆறுகள் இருக்கக்கூடியது கேரளால தான். சரிங்களா, ஏன்னா வந்து கேரளால எந்நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி அடுத்து பார்க்கலாம். காங்டாங் வந்து சிக்கிம் அப்படிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காங்க், காங்க்னு குரங்கு, இந்த படம் காங் கிங் காங் படம் பார்த்துக்கிறீங்க இல்லையா, அந்த காங் காங் கிட்ட மாட்டிக்கிட்டே சிக்கிக்கிட்டோம்னா என்ன ஆகும், அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது. ஸோ அதை வச்சு நீங்க ஞாபகம், காங் தானா சிக்கிம், சிக்கிம் வந்து குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சது, காங் தானா சிக்கிம் முடிஞ்சது, நம்ம லைஃப் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, சரி இந்த வீடியோவில் நாம் இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.